மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் நடிகை குஷ்பு குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக ஆட்சியில் எந்த முறைகேடு நடந்தாலும் உடனே மூடி மறைத்து விடுகிறார்கள் என்றும், ஊழல் இல்லா அரசு என்றால் ராஜஸ்தானில் பாஜக வெற்றி பெற்றிருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். ஒரு தமிழகத்துக்கு டோட்டலி வந்து புறக்கணிச்ச மாதிரி தான் இந்த பட்ஜெட்டு. தமிழ் மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணி கொடுக்குறாங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. தமிழகத்துக்கு எதுவுமே கிடையாது. எங்கே எலெக்ஷன் வரப்போது அங்கே தான் பெங்களூர்ல ஏன் பண்ணுறாங்க? பெங்களூர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்கனவே காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்கனவே சூப்பராக இருக்கு. எதுக்கு அந்த ரயில்வே செக்டருக்கு 19 கோடி கொடுக்கணும்? முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.